ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பத்மா. ஜிம் போக போறீங்களா இல்லைனா வெயிட் லூசிங் இல்லைனா வெயிட் கெயின் பண்ண போறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்படின்னாக்கிதான் நான் என்னோட நான் ஃபர்ஸ்ட் ஜிம் போகும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அப்படின்னாக்கிதான் நீங்க எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிம் போறீங்க. ஃபர்ஸ்ட் ஜிம் போன உடனே நீங்க மோஸ்ட்லி காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன, அங்க இருக்கக்கூடிய வெயிட் எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எது எதுக்கு எது எது யூஸ் பண்ண, எந்தெந்த எக்யூப்மெண்ட் எது எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க கண்டிப்பாட்டு ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, அந்த ட்ரெயினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது உள்ள விஷயம், ஜிம்முக்கு போன உடனே மிஷின்ல போய் ஒர்க் அவுட் பண்ணாங்க. எப்பவுமே டம்பிள் தான் நமக்கு வந்து ஸ்லோவாட் ஏறும் மசில்ஸ், ஆனால் லாங் டைம் இருக்கும் டம்பிளில் போடக்கூடிய ஒர்க் அவுட்ஸ். அதனால டம்பிள் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா இதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னன்னா, நிறைய பேர் வந்து போன உடனே மிஷின்ஸ் இல்லைனாக்கி வெயிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. போன உடனே ஒரு 10 to 15 minutes உங்களோட பாடியை வார்ம் அப் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து வெயிட் லூசிங் இல்லாட்டா வெயிட் கெயின் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மசில் டெவலப்மெண்ட் வேணும். எதுக்காட்டு இருந்தான்னு சொல்லிதான் உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் இருந்தாலும் மசில் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி கூட்டலாம்னா, எங்க ஃபுட்டு மூலியமா கூட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து சப்ளிமெண்ட் மூலியமா கூட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் போன உடனே சப்ளிமெண்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது. அப்புடின்னா நம்ம ஃபுட் மூலியமாகவே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நார் சத்து உள்ள கூடிய ஃபுட்டு எடுக்கணும். நார் சத்து உள்ள ஃபுட் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கி, பயிர் ஐட்டங்கள் நிறைய எடுக்கலாம், கிழங்கு ஐட்டங்கள் நிறைய எடுக்கலாம், மீன் நிறைய எடுக்கலாம், சிக்கன் நிறைய எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணாலும் சரி தான், வெயிட் கெயின் பண்ணாலும் சரி தான், இப்படிப்பட்ட ஃபுட் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் பாடி கேட்டகரி இருக்குது. அப்போ அந்தந்த பாடி கேட்டகரிக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஃபுட் எடுக்கலாம். அப்படி ஃபுட் எடுத்தால் தான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வெயிட் கெயின் பண்ணாலும் சரி தான், வெயிட் லூஸ் பண்ணாலும் சரி தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணியிருப்பேன், அரௌண்ட் நான் ஒரு 25 kg வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணேன், அதை வந்து கார்ட்லையும் கொடுக்குறேன், என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணாதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன்.